அன்பிற்குரிய அருள் வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, இன்று ஜூலை திங்கள் 19 நாள் அன்னையாம் திருஅவை புனித மக்ரீனா என்ற புனிதரை நினைவு கூர்ந்து சிறப்பிக்கின்றது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 மற்றும் 23 இவ்வாறு சொல்கின்றது. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. இன்றே நாம் நினைவுகூறும் மக்ரீனா 327 ஆண்டு பிறந்தார். இவருடைய குடும்பமே புனிதர்களின் குடும்பம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவருடைய தந்தை வழி பாட்டி, இவருடைய பெற்றோர், இவருடைய சகோதரர்களான பேசில், நிசியா நகர கிரகோரியார், ஜெபாஸ்டியா நகர பேதுரு ஆகிய யாவருமே புனிதர்கள்தான். இத்தகைய புனிதமிக்க குடும்பத்தில் பிறந்த மக்ரீனாவும் சிறுவயது முதலே புனிதையாகவே வாழ்ந்து வந்தார். மக்ரீனா தன்னுடைய தாய் எமிலி வழியாக விவிலியத்தையும் புண்ணிய வாழ்க்கையும் கற்றுக்கொண்டார். அவை பின்னாளில் மக்ரீனாவுக்கு மிகவும் உறுதியாக இருந்தன. இப்படியே நாட்கள் போய்கொண்டிருந்தன. மக்ரீனாவுக்கு 12 வயது நடக்கும்போது நகரில் இருந்த பிரபல வழக்கறிஞர் ஒருவருக்கு மன ஒப்பந்தம் செய்து வைக்கப்பட்டார். துறவியாகவே வாழ்ந்து விடலாம் என்று நினைத்திருந்த மக்ரீனாவுக்கு இது பெரிய ஏமாற்றமாக இருந்தாலும் பெற்றோர் முடிவெடுத்து விட்டனர். எனவே அவர்களை மனம் நோக செய்யக்கூடாது என்று அதற்கு சம்மதம் தெரிவித்தாள். ஆனால் துரதிருஷ்டம் என்னவென்றால், மன ஒப்பந்தம் நடந்த ஒரு சில நாட்களிலேயே அந்த வழக்குரைஞர் இறந்து போனார். இதனால் மனவேதனை அடைந்த மக்ரீனா இறைவனுக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து வாழத் தொடங்கினார். இந்த துயர நிகழ்வு நடந்த ஒரு சில நாட்களிலேயே மக்ரீனாவின் தந்தையும் இறந்து போனார். எனவே இவரும் இவருடைய தாயாரும் வேறொரு இல்லத்தில் குடிபுகந்து அங்கு ஜபத்திலும் தவத்திலும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி வாழத் தொடங்கினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு பல பெண்கள் அவர்களோடு இணைந்து கொண்டு ஜபத்திலும் தவத்திலும் தங்களுடைய வாழ்க்கையை செலவு செய்தார்கள். இதற்கிடையில் மக்ரீனாவின் சகோதரர்களான பேசில், கிரகோரி, பேதுரு போன்றோர் வளர்ந்து சமூகத்தில் பெரியவர்களாக உயர்ந்து நின்றார்கள். ஒருமுறை பேசில் ஏதென்ஸ் நகரில் படித்துவிட்டு பெரிய ஆள் போல் தன்னை காட்டி கொண்டிருந்தார். இது குறித்து கேள்விப்பட்ட மக்ரீனா அவரை அழைத்து அவருக்கு தாழ்ச்சி என்ற புண்ணியத்தின் மேன்மையை உணர்த்தி அவரை தாழ்ச்சியோடு வாழ பணித்தார். சில ஆண்டுகள் கழித்து மக்ரீனாவின் தாயான எமிலியும் இறந்து போனார். எனவே மக்ரீனா தன்னோடு இருந்து புனித வாழ்க்கை வாழ்ந்து வந்த பெண்களுக்கு தலைவியாக உயர்ந்தார். இப்படி தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த மக்ரீனா 379 ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவர் இறக்கும்போது இவருடைய சகோதரரும் நிசேயா நகர ஆயருமான புனித கிரகோரியார் இவரோடு இருந்தார். தூய மக்ரீனாவின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது அவருடைய புனித மற்றும் புண்ணிய வாழ்க்கை தான் நம் கண்முன்னாலே வந்து நிற்கின்றது. தூய மக்ரீனா தன்னுடைய பெற்றோரிடம் இருந்து கற்றுக்கொண்ட புனித மற்றும் புண்ணிய நெறியை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடித்து வாழ்ந்து வந்தார் என்பதுதான் மிக சிறப்பான ஒரு காரியமாக இருக்கின்றது. தூய மக்ரீனாவை நினைவு கூறுகின்ற நாம் நமது குழந்தைகளுக்கு புனித வாழ்க்கையை கற்றுத்தருகின்றோமா, அல்லது நாம் புனிதமான வாழ்க்கையை வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய உலகம் நாம் எல்லா வழிகளிலும் கெட்டு போவதற்கான வாய்ப்பினை தந்து கொண்டிருக்கின்றது. இத்தகைய சூழ்நிலையில் நாம் புனிதமான தூய வாழ்க்கை வாழ்வது சவாலான ஒன்றாக இருந்தாலும் அதுவே தேவையான ஒன்றாகவும் இருக்கின்றது. லேவியர் நூல் அதிகாரம் 19 இறை வார்த்தை 2 இவ்வாறு சொல்கின்றது. உங்கள் கடவுளும் ஆண்டவருமான நான் தூயவராக இருப்பது போல் நீங்களும் தூயவர்களாக இருங்கள் என்று. ஆம், நம் விண்ணக தந்தை தூயவராக இருக்கின்ற போது நாம் தூயவராக இருப்பதுதான் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே புனித மக்ரீனாவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று தூயவராக இருப்போம். அதன் வழியாக
இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம். இந்த புனிதரின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட குரு மறை திரு மரி அந்தோணிராஜ் அவர்களுக்கு அருள்வாக்கு குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.